ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பருப்பு கீரையை பயன்படுத்தி ரொம்ப டேஸ்ட்டாக குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். சில சமயம் நம்ம வீட்டில் காய்கறிகள் ஒன்றுமே இருக்காது, அந்த சமயத்தில் இந்த கீரை முற்று இருந்தது அப்படின்னா இதை வச்சு ரொம்ப டேஸ்ட்டாக சாம்பார் பண்ணிடலாம். வாங்க, அது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் துவரம் பருப்பு, பருப்பு கீரை. இந்த பருப்பு கீரையை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்கிற வெந்தயக்கீரை மாதிரியே தான் இருக்கும். இதை நீங்கள் கீரை வைக்கிறவங்கக்கிட்ட சொல்லி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. சின்ன வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி. பருப்பு கீரையோட அந்த கீரையை மட்டும் நம்ம இதில் பயன்படுத்திக்க போகிறோம். இந்த கீரையை நல்லா அலசிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணும். துவரம் பருப்பு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சிங்க அப்படின்னா சீக்கிரமாக உங்களுக்கு பருப்பு ஆகிடும். இந்த கீரையும் தண்ணியில் போட்டு வச்சிடலாம். இப்போ சாம்பார் பண்ணுறதுக்கு குக்கரில் துவரம் பருப்பை போட்டுட்டு அது கூடவே ஒரு பச்சை மிளகாய், 10 to 15 சின்ன வெங்காயம். இதுக்கு சின்ன வெங்காயம் தான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும். 2 தக்காளி, இதையும் சேர்த்துட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவு சேர்த்துட்டு ஒரு 3 to 4 விசில் வச்சுக்கோங்க. என்னோடய குக்கரில் நல்ல குழைவாக பருப்பு வேகிறதுக்கு 5 to 6 விசில் வர்ற வரைக்கும் வச்சால் தான் நல்ல குழைவாக வேகும். இப்போ ஒரு 6 விசில் வச்சு நான் எடுத்துக்க போகிறேன். இப்போது அதில் இருக்கிற கேஸ் எல்லாம் ரிலீஸ் ஆனது பிறகு பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு நல்ல பருப்பு வெந்திருக்கணும். உங்கள்கிட்ட மத்து இருந்தது அப்படின்னா மத்தோட பேக் சைடு வச்சு இந்த மாதிரி நல்லா மசிஞ்சு விட்டுக்கோங்க. இந்த நல்லா குழைவை வெந்ததுனால இந்த ஸ்பூனை வச்சு நான் நல்ல கலந்து விட்டுக்கிறேன். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருந்த பருப்பு கீரையை இதில் சேர்த்துடலாம். இதை கட் பண்ணி சேர்க்கணும் அப்படின்னு கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ திரும்பவும் இந்த குக்கரை வச்சு ஒரு 5 நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். இந்த கீரை வேகிறதுக்கு ஒரு 3 to 4 போதும், ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். 1 to 1.5 கப் அளவுக்கு திரும்பவும் தண்ணி சேர்த்துட்டு உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்புறம் 1 teaspoon அளவுக்கு உப்பு. நீங்கள் சாம்பாருக்கு நல்லா கலந்து விடும்போது உங்களுக்கு திக்னஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் சாம்பார் கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக திரும்பவும் 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பார்த்திங்க அப்படின்னா பருப்புமே நல்ல குழைவாக வெந்திருக்குது, அதே மாதிரி கீரையுமே நல்லா வெந்துருச்சு. வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இப்போது இந்த பருப்பு கீரைக்கு நம்ம தாளித்து ஊற்றிடலாம். 2 teaspoon அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக கடுகு, சீரகம், ஒரே ஒரு வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை இது சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை அப்படியே நம்ம ரெடியாக இருக்கிற அந்த பருப்பில் ஊற்றிட்டா பருப்பு கீரை நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சாதம் அதே மாதிரி சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் பருப்பு கீரை கிடைக்கிற சமயத்தில் இதே மாதிரி குழம்பு வச்சு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.